Baby, I'm a gangster too, and it takes two to tango. You don't wanna mess with me, mess with me. Baby, I'm a gangster too. Baby, I'm a gangster too. Assalamu alaikum. Hello everyone. I am Nika from Nika Special. Punnahai pukkal malarattam. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் first time பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Insta, Facebook, Snapchat ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சண்டே vlogல ஒரு சூப்பரான ரெசிபியும் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோஜா செடியில் பூக்கள்லாம் நிறைய பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பன்னீர் ரோஜா மட்டும் இடையில வந்து பூக்காமலே இருந்துச்சு. ஆனால் அந்த மழை டைமில் சூப்பராக இதுவும் நல்லா தலை விட்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எத்தனை மொட்டு நிற்கின்னு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது, மனமும் செம்மையாக இருந்துச்சு. சண்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயில் விழுந்துச்சு. ஏன்னா மழையும் குளிருமா இருந்துட்டு திடீர்னு வெயில் விழவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் எல்லாமே வந்து வெயில் காலத்தில் தான் நல்லா பூக்கும். அந்த வெயில் படவும் தான் நல்லா பூக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் டேபிள் ரோசஸ் எல்லாமே செம்மையாக கலர் கலராக பூத்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் ரோஸ் செடியோட சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். ரீசெண்டாக ஒரு விளாக்ல வந்து நான் ஒரு செடி வாங்கிட்டு வந்திருப்பேன், ஒயிட் ரோஸ் செடி வந்து. அதனோட அப்டேட் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த செடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூ எல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா துளிர் விட்டு எல்லா இதுலேயுமே வந்து மொட்டுக்கள் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு வந்துட்டு காஃபி போட வந்துட்டேன். காஃபி குடிச்சிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து காஃபி போட்டுட்டேன். ஃபாதர் வந்து சீக்கிரமாகவே காலையில் எழுந்து மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி இந்த மட்டன் குருமா தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி செய்கிறது, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத. காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துட்டு இந்த பனிக்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதனால் வந்து டெய்லி வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வேணும்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து முக்கால் வாசி இப்போ வந்து காலி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா டெய்லி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் நல்ல எஃபெக்ட் இருக்குது. இது வந்து இந்த பஞ்சாரஸ் ஆலோவேரா சாஃப்ரான் ஜெல் யூஸ் பண்ணுறனால ஸ்கின் வந்து நல்லா சில்க்கியாகவும் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசை, சட்னி, வடை. இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்லேருந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த திங்ஸ் ஃபுல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வைக்கணும். இப்போ நான் அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஓப்பன் பண்ண இதை ஃபுல்லாக வெளியில் எடுத்து வச்சுட்டு பிரிக்காமல் இருக்க பேக்கெட் ஃபுல்லாமே உள்ளே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. ஸோ ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே வச்சுட்டேன். இது காலியானதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மட்டன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். மஞ்சள் தூளும் போட்டு வச்சுட்டேன். நான் எடுத்துருக்க மட்டன் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டன் குருமா எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்க வேண்டிய மசாலாலாம் அரைச்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து தனியாக அரைச்சிக்கணும். அடுத்து வந்து பாதி கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இதை வந்து சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கணும். அதாவது வெங்காயம் தக்காளி தனியாக, இந்த தேங்காய் முந்திரி பருப்பு இது தனியாக அரைச்சிக்கணும். அடுத்து வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இந்த குருமா செய்யும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கிறேன். குருமா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சைவாடை போய் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி பச்சைவாடையும் போய் கொஞ்சம் வந்து கலரும் மாறி வந்திருக்கு. அடுத்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குருமாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதனோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம்.
அடுத்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினாலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வந்து மல்லி புதினா வந்து வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும், குருமாவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் மல்லி புதினா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு, அது ஒன்று பச்சைவாடையும் போயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம். தக்காளி வெங்காயத்தோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா சுருளை சுருளை வதக்கியாச்சு. அடுத்து இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து மட்டனில் இருக்கவே மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கனால நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் அப்படி மஞ்சள் தூள் வந்து மட்டனில் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சைவாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன், புளிக்காத தயிர் தான் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டுறலாம், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சுருளை சுருளை வதங்கி வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் வந்து சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மட்டனில் வந்து எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. அடுத்து வந்து மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம், தேவைன்னா அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இதில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம குருமா தான் வைக்க போகிறோம், அதனால் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், 1 டம்ளர் சேர்த்தா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு நாம் 3 விசில் வச்சு எடுத்துடலாம். எப்போதுமே வந்து கொஞ்சம் கொதி வந்த பிறகு தான் மூடி போட்டு வேக வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 1 கொதி வந்துருச்சு, நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ நான் மூடி போட்டுட்டேன், விசிலும் வச்சுட்டேன். 3 விசில் வச்சு நம்ம எடுப்போம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 3 விசில் வந்து முடிஞ்சிருச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மட்டனில் வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா மணக்க மணக்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம மட்டன் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. மட்டன் வந்து 1/4 பதத்துக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து மறுபடியும் நாம் ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன், கொதிச்சிட்ருக்கு. அடுத்து இதில் வந்து 1 பெரிய உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். எப்போதுமே சிக்கன் குருமா வந்தால் சரி மட்டன் குருமா வந்தால் சரி உருளைக்கிழங்கு சேர்த்து வைங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், மிக்ஸி ஜாரை அலசி விட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. திரும்ப இதை மூடி போட்டு 2 விசில் மட்டும் வச்சு நம்ம எடுத்துடலாம். 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் குருமா, அது உருளைக்கிழங்கு போட்ட மட்டன் குருமா நல்ல கெட்டியாகி நல்லா மணக்க மணக்க பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும்னா லாஸ்ட்டாக 1 நிமிஷம் மட்டும் நாம் என்ன செய்யணும்னா ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டனும் வந்து பிரிஞ்சு போகலை, உருளைக்கிழங்கும் குழஞ்சி போகலை, கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது, அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி வைக்கும்போது வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குக்கரில் வச்சதுனால இந்த மாதிரி செய்யணும், பாத்திரத்தில் வச்சா செய்ய வேண்டியதில்லை. இன்றைக்கி வந்து சமையல் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, ஏன்னா குருமா மட்டும்தான் வைக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால் வந்து சமையல் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாப்பா வந்து நான் டிராயிங் பண்ண போகிறேம்மா, எனக்கு வந்து அந்த கலர் கேக் வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. சரி நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன், அவங்க உட்காந்து வந்து டிராயிங் பண்ண போகிறாங்க. அதோட காஃபி போட்டு கேட்டாங்க, ஏன்னா காலையில் அவங்க காஃபி குடிக்கல, லீவ் டைமில் மட்டும்தான் அவங்க டீ காஃபி குடிப்பாங்க. மீதி இருக்க ஸ்கூல் டைம்லேயும் நான் வந்து பால் மட்டும்தான் கொடுப்பேன், டீ காஃபி வந்து அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் கேக்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது.
அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் வந்துருச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கே என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா மேலப்பாளையம் எம்ஆர் கேட்டரிங்கில் வந்து மருந்துச்சோறு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மருந்துச்சோறும் பருப்பு கத்திரிக்காயும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டில் செஞ்ச மட்டன் குருமாவும் சுட சுட சூப்பராக ரெடியாகி இருக்குது. அடுத்து பாப்பா வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து காஃபி போட்டுட்டு எனக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ காஃபி குடித்து முடிக்கவும் பாப்பா வந்து டிராயிங் முடிச்சுட்டு அதை வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், நான் ஸ்கூலுக்கு நாளைக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மிஸ்ட்டை போய் காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அவளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பாப்பா வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கா. அடுத்து மதியம் லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருந்துச்சோறு, பருப்பு கத்திரிக்காய், அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்ச மட்டன் குருமா இதுதான். இப்போ வந்து மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பா வந்து ஒரு வாரமாகவே கேக் செஞ்சு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அம்மா கேக் செஞ்சு தாங்க, கேக் செஞ்சு தாங்க அப்படின்னு நான் தாரேன் தாரேன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கேக் வந்து செஞ்சுருக்கேன். இந்த கேக் ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப டைம் இழுத்துரும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன கேக் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோலேயே நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு, பார்க்கறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா இது என்ன கேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன கேக் செஞ்சுருக்கேங்கிறத நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கேக் பாருங்களேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. நான் கேக் வந்து இங்கே செஞ்சிட்ருக்கும் போதே பாப்பா என்ன பண்ணாங்கன்னா அம்மா எப்போ கேக் செஞ்சு தருவாங்களோன்னு நினச்சிட்டு அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கிட்டாங்க. இனிமேல் அவங்கள எழுப்பி தான் கேக் கொடுக்கணும். அந்த கலர் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக கேட்கும், பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ வாங்க நம்ம பாப்பாவை எழுப்பி கேக் கொடுத்துர்லாம். ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு ரிசல்ட் சொன்னால் தான் நம்ம கேக் வந்து பாஸாக ஃபெயிலாங்கிறது தெரியும். ஸோ அவங்க தான் ஜட்ஜ், அதனால் அவங்க தான் சொல்லணும். பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கேக் கேட்டுகிட்டே அந்த இதுலேயே வந்து தூங்கிட்டாங்க. திரும்ப நான் போய் தான் எழுப்பிட்டு இருந்தேன் அவங்கள. அவங்க டேடியும் அதோட வந்துட்டாங்க. கேக் காட்டவும் உடனே எஞ்சிட்டாங்க, அதை ஸ்மெல் பண்ணியே எஞ்சிட்டாங்க. எழுந்து ஆர்வத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன் மம்மி எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டேன், சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பாப்பாவுக்கு நான் செய்கிற கேக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்குற கேக் கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அடுத்து வந்து இது மண்டே வந்து அவங்க ஸ்கூலுக்கு போய் அவங்க டிராயிங் பண்ணதை காட்டினாங்க. அவங்க மிஸ்ஸு வந்து ஸ்டார் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மிஸ்ஸு வந்து ஸ்டார் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க, எனக்கு வந்து விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவும் அவங்க டிராயிங் பண்ணிட்டு கொண்டு போனது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.